ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்னூஸ் கிச்சன். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது சுரக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. சுரக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்காக அதுக்கு தேவையான தேங்காய் விழுது ரெடி பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1-2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தயிர் ஊற்றி, 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றுறேன்னா தயிர் ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. சுரக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது நல்ல பிஞ்சு சுரக்காய், ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அந்த விதையோடய நம்ம கட் பண்ணலாம். கொஞ்சம் முத்தி போச்சு அப்படின்னா இந்த டிஷ் செய்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா இது தண்ணி காதா, இதுலேருந்து நிறைய தண்ணி விடும். அதுக்கப்புறமா தேவைக்கு உப்பு போட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் விட்டு நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இடையிடையே கிளறி மட்டும் விட்டுட்டுருங்க. சுரக்காய் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்த தண்ணி தான், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். சுரக்காயிலேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும், ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த அளவில் கரெக்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணுறேன்னா, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 100 ml தயிர் எடுத்து வச்சுருந்தேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி தேங்காய் விழுதை ரெடி பண்ணியிருந்தேன். பேலன்ஸ் இருக்கிற தயிரை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தாளித்து கொட்டலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கோகோனட் ஆயில், கடுகு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதில் இப்போ ஊற்றியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. லஞ்சுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரைஸ் சாப்பிடலை அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு வராது, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது உங்களை ரொம்ப நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். சுரக்காய் வீக்லி 1 அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் டயட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க இந்த மாதிரி சுரக்காய் தயிர் பச்சடி வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு டேஸ்டான ஃபில்லிங்கான ரெசிபி இது. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.